ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெவிக்ரிலோ த கிளாஸ் கலர்ஸ் தான் ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேக்கேஜிங் பார்த்துடலாம், அவங்களோட பிராண்ட், அதுக்கப்புறம் கிளாஸ் கலர்ஸ் எல்லாம் எழுதியிருக்கு. இது வந்து 6 ஷேட். நான் வந்து ரொம்ப ப்ரைமரி கலர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து வாட்டர் பேஸ்ட் கூட. இப்போ வந்து நம்ம பின்னாடி அப்படியே டர்ன் பண்ணி பார்த்தோன்னா, இங்கே வந்து ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணணும் அதெல்லாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து கலர்ஸ் அண்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட எம்ஆர்பி வந்து 85 ருபீஸ். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு லைனர் கொடுத்துருப்பாங்க, 3D லைனர். இதுதான் நம்ம வந்து அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே வந்து எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட லைனர் அண்ட் உள்ளே வந்து ஒரு நாசில் கொடுத்துருப்பாங்க, இது வந்து நல்லா தின்னாக இருக்கிறதுக்காக. இது வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டைட்டாக இருந்தது, நல்லா தின்னான இந்த நாசில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயே வந்து இந்த அதை பற்றி எழுதியிருக்காங்க. இதை வந்து 15 ml. இப்போ வந்து இது இருக்கட்டும். இப்போ வந்து நம்மளோட பாட்டில்ஸ் எடுத்துடலாம். என்னென்ன கலர்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து கிரீன் அண்ட் ப்ளூ அண்ட் ப்ரௌன் அண்ட் எல்லோ அண்ட் பிங்க் அண்ட் ரெட். இந்த ப்ரைமரி கலர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து ஒரு லைனர் அண்ட் ஒரு நாசில், அதோட கேப் வரும். இப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் பெயிண்டிங் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறதுக்குலாம் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பிக்சர் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். ஆர் நீங்கள் வந்து ட்ரா கூட பண்ணிக்கலாம். இது வந்து இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்மளோட பேட்டர்ன் இருக்குது, இந்த மாதிரி கிளாஸ் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஓஹெச்பி ஷீட் கூட யூஸ் பண்ணலாம். அது வந்து என்கிட்ட காலி அடித்து வெளியே மழை பெய்யுதுன்றதுனால என்னால் போய் வாங்கவும் முடியலை. இது வந்து மேலே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப் எடுத்து அப்படியே நம்ம பேட்டர்ன் மேலேயும் அதுக்கப்புறம் கிளாஸ் ஷீட் அதுக்கு மேலே வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம் எட்ஜஸை. இப்போ வந்து நம்ம இதை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட அவுட்லைனர் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல, இதை எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து இந்த நாசில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். டைட்டாக வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சோண்டு ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம பின்னாடியிலேருந்து தான் ப்ரெஸ் பண்ணணும். வந்து கொஞ்சம் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இதில் பண்ணலாம். இது வந்து நம்ம டாப்லேருந்து தான் கீழே வரணும். அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்டது வந்து இங்கே மாதிரி ஆச்சு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஏ4 ஷீட்டில் பண்ணிட்டு அப்புறம் சரியாயிடுச்சு. இப்போ வந்து நல்ல லிக்விடியாக நம்மளுக்கு பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். ஃப்ளோ வந்து சூப்பராக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன்றதுனால கொஞ்சம் வந்து விட்டு விட்டு பண்ணிகிட்ருக்கேன். தட்ஸ் இட். இப்போ வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்தாச்சு. இது வந்து இந்த 2 hours வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த கலர்ஸ்லாம் கொடுக்கணும். இப்போ வந்து இது நல்லா ட்ரை ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம உள்ள கலர்ஸ் ஃபில் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் வந்து பிரேக் ஆகும்.
இல்லைனா வந்து பபிள்ஸ் வந்துச்சுன்னு ஏதாச்சும் வச்சு நம்ம உடச்சி விட்டுருணும். கொஞ்ச நேரம் இப்படி கவுத்து பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துச்சுன்னா இந்த ஸ்பின் வச்சு நம்ம பிரேக் பண்ணிடணும். இப்போ வந்து நான் இந்த மேலே இருக்க ஃபெதர்ஸுக்கெலாம் பிங்க் கலர் தரப்போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு வந்து நான் ப்ளூ கலர் வந்து அடிக்க போகிறேன். இந்த இடத்துக்கு வந்து நான் ரெட் கலர் கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து பிங்க்கும் ரெட்டும் சேமாக தான் இருக்குது கலர்ஸு, அதனால் இங்கே வந்து நான் ரெட் கொடுக்க போகிறேன். அண்ட் இந்த பாடிக்கு வந்து நான் ப்ரௌன் கலர் கொடுக்க போகிறேன். ப்ரௌன் கலர் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே கலர் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து மினிமம் 24 hours காயணும், அப்போ தான் வந்து இது கிளாஸ் எஃபெக்டில் வரும். இது வந்து நான் நாளைக்கு உங்கள்கிட்ட எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். அண்ட் இந்த செட்டில் வந்து எனக்கு ப்ளூ கலர் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. அப்படி ஜெல் மாதிரி இருந்தது, ஜெல்லி மாதிரி இருந்தது, நார்மலாக லிக்விட் மாதிரியே இல்லை, அப்படி ஜெல்லி மாதிரி இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதில் அப்ளை பண்ணேன். இது வந்து ஒரு இதுவாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன் கலர் ரொம்பவே லிக்விடாக இருந்தது. இந்த கலர் வந்து ரொம்பவே லிக்விடாக இருந்தது. மற்றபடி எல்லா கலர்ஸுமே வந்து சூப்பராக இருந்தது. இதை வந்து நான் நாளைக்கு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ வந்து நான் இதை நல்லாவே ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் இதை வந்து உங்கள்கிட்ட இந்த பிளாக்கில் காட்டினேன்னா உங்களுக்கு தெரியாது. நம்ம ஒயிட்டில் கொண்டு வரும்போது தான் அது வந்து விசிபிளாக தெரியும். அதனால தான் வந்து கிளாஸ் கலர்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்கும்ல, அதனால தான். இப்போ வந்து நம்மளுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில் வேணும், இதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு ஏ4 ஷீட் எடுத்திருக்கேன். நான் இன்னுமே வந்து ஃபாயில் ஷீட் வச்சுலாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து இதை மெஷர் பண்ணி நம்ம ஃபஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் நம்ம இப்போ வச்சு பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து இந்த சைடில் வச்சு ஒட்டக்கூடாது. நம்ம வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த சைடு வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணக்கூடாது. அதை வந்து இப்படி திருப்பி போட்டுடணும். இப்படி திருப்பிட்டால் அது வந்து மிரர் இமேஜ் மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்துடும்ல, இந்த மாதிரி வச்சு தான் நம்ம வந்து பேப்பர் கூட ஸ்டிக் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஒரு செல்லோ டேப் எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டிக் பண்ணிக்கலாம் எட்ஜஸ்டில். இப்போ இதை அப்படியே பின்னாடி சைடு வச்சு மடிச்சிடணும். இதே இந்த சைடில் இருக்கலாம் கட் பண்ணிடலாம். இதே மாதிரி நான் 4 பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ வந்து நான் 4 செலோ டேப் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து கிளிட்டர் டேப் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த எட்ஜஸ் ஃபுல்லாக வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம் பார்டர் மாதிரி. இப்போ வந்து இந்த மாதிரி எட்ரஸில் வந்து எக்ஸசைவ் கட்டில் கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கிளாஸ் பெயிண்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிளாஸ் பெயிண்டிங் பண்ணுறேன். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஃபெவிக்ரிலோட கிளாஸ் கலர்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுக்கு வந்து நான் 10-9 தான் கொடுப்பேன். ஏன்னா வந்து இதில் ப்ரௌன் கலரும் ப்ளூ கலரும் வந்து கன்சிஸ்டன்சி நல்லாவே இல்லை, அதனால் வந்து நான் 1 மைனஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் திவ்யாஸ் கிராஃப்டி வேர்ல்ட். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.